என்ன ஆயிஷாக்கா உங்க பிள்ள வாக்கிங் இல்லையா இல்லம்மா அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்காளா அதுவும் இந்த நேரத்திலேயா என்னக்கா ஃபஜ்ஜர் கூட தொழுகாம உங்க பிள்ளைய தூங்க விட்டுருக்கீங்க இல்லம்மா ஃபஜ்ர் தொழுதுட்டு தான் தூங்கினா பஜர் தொழுதுட்டாலும் ஏன்க்கா தூங்க விடுறீங்க இந்த நேரத்துல தூங்கினா பூடசனின்னு பிடிக்கும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா ஃபஜ்ர் முடிச்சிட்டு தூங்க கூடாதுன்னு மார்க்க ரீதியா குரான் ஹதீஸ்ல எந்த ஆதாரமும் கிடையாது அதுக்குன்னு ஃபஜூர் முடிச்சுட்டு தூங்கலான்ட்டுலாம் நான் சொல்ல வரலம்மா அவன் நைட்டு ஃபுல்லா சரியாவே தூங்கல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தா அதான் ஃபஜ்ர் முடிச்சனே தூக்கமா வருதுன்னு போய் படுத்துட்டாமா ஃபஜ்ர் முடிச்சிட்டு தூங்குறதுனால எந்த தப்பும் கிடையாதுப்பா ஆனா ஃபஜ்ர் முடிச்சிட்டு திக்கர் செய்யறது சுண்ணா நபிசலா கலை விசலம் ஃபஜுர் முடிச்சிட்டு சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் தொழுத இடத்துல இருந்தே அதிகமா திக்கர் செய்வாங்க அதே போல சகாபாக்களும் ஃபஜுர் முடிச்சதுக்கு அப்புறம் அதிகமா திக்கர் செய்வாங்க அதுக்கப்புறம்தான் நபிசலா கலைகிசலும் சஹாபாக்களோட பேசுறது சிரிக்கிறது போன்ற மற்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க அதே போல என்னுடைய சமுதாயத்துக்கு காலை பொழுதில் பரக்கத் செய்வாயாகனு நபிசல்லா அலைவசலம் அல்லாவிடம் துவா செஞ்சிருக்காங்க சஹர்னு ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க நபிசலா அழகும் எந்த ஒரு படையை வெளியூருக்கு அனுப்புறதா இருந்தாலுமே ஃபஜருக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்களாமா இந்த சஹர் அப்படிங்கிற சஹாபி பார்த்தீங்கன்னா வியாபாரி இவர் ஃபஜர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட வியாபாரத்திலே ஈடுபடுவாரு அதனாலே இவரோட வியாபாரம் பெருகி செல்வம் அதிகரிச்சிருக்கு அதனால ஃபஜருக்கு அப்புறம் நம்ம திகர் செய்யறது வியாபாரம் செய்யறது மற்ற நல்ல காரியங்களை ஈடுபடுறதுனால இன்ஷா அல்லா நமக்கும் அல்லாவுடைய அருள் கிடைக்கும் ஓ மாஷா அல்லாஹ் சரிங்க்கா ஆனா அசருக்கு அப்புறம் தூங்குறது புத்தி கெட்டு போகுன்னு சொல்லுவாங்களே அது உண்மைதானே அதுக்கும் எந்த சகையான ஆதாரமும் இல்லம்மா ஃபஜ்ஜருக்கு அப்புறம் காலையில செய்ய வேண்டிய திக்கர் செய்யணும் அசருக்கு அப்புறம் மாலையில செய்ய வேண்டிய திக்கர் செய்யணும் இது சுண்ணா மற்றபடி தூங்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் எந்த தடையும் கிடையாது ஒருத்தருக்கு ஃபஜ்ஜருக்கு அப்புறமோ இல்ல அசருக்கு அப்புறமோ தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா தூங்கிக்கலாம் இதனால எந்த குற்றமும் கிடையாது ஆனா இந்த நேரத்தில் தூங்காமல் இருந்து திக்கர் செய்யறது சிறந்தது அதனால நமக்கும் அல்லாவுடைய அருள் அதிகமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்